மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இது இனியா செய்யற இட்லி மாதிரியே இருக்கு. சரி ஓகே, நமக்கு தான் அப்படி தோணுதோ என்னமோ. எப்படி இருக்கு? பிரமாதம் சார், சூப்பர். சொன்னல்ல சொல்லு தேவி. ஏங்க என்னாச்சு, பார்சல் வாங்கிட்டு வரேன்னு போனீங்க? தேவி நீ பார்சலுக்கு வெயிட் பண்ணாத, இங்க ஒரு நண்பரை பார்த்தனா உனக்கு வாங்கிட்டு வந்த பார்சலை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியா, என்னங்க சொல்றீங்க? அவர் பொடி இட்லியை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற என்ன எதிர்பார்க்காத, ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய மாவுலயே தோசை ஊத்தி சாப்பிடுற. ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணீங்கல்ல, அந்த ரிங்க மறுபடியும் தொலைச்சிட்டேன் விக்ரம். உன் கை பக்குவமே தனிமா, அது அப்படியே இருக்கு, மாறவே இல்ல. பொடி இட்லி பிரமாதமா இருக்குமா? சம்பந்தி, இந்த இட்லியை இனியாதான் செஞ்சிருப்பானு நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? இனியா ஒருத்தி தான் பொடி இட்லியில வேர்க்கடல போடுவா. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் அந்த பாஸ்போர்ட் விஷயமா விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன். நீ போன வை. சரிங்க சார். சுபாஷ் சார். ஆ வாங்க சார், உங்க ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க சார். நான் முடிச்சிடுறேன் சார், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. சரி. என்ன விக்ரம் சார், இட்லி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எந்த இடம் சார், எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு தெரியும் சார், நீங்க எங்க செஞ்சதுன்னு கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு பிளேட் வாங்கிட்டு வரட்டுமா சார்? இது எங்க இருந்து வாங்குனீங்க? இங்க பக்கத்துல பார்க்ல தான் விக்ரம், அங்க ஒரு பொண்ணு தான் இட்லி கடை வச்சிருக்கா, வேற லெவலு. 10 மணிக்கெல்லாம் வியாபாரம் முடிஞ்சு கடையை மூடிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நல்ல சேல்ஸ். யார் சார் அது, நமக்கு தெரியாம அதுவும் நம்ம பர்மிஷன் இல்லாம கடை போட்டு விக்கிறது? சார் விக்ரம் சார், நான் இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், இவர் என்ன சார் இப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு? பாவம் சார் அந்த பொண்ணு, அவ ஏதோ வயிற்று பழப்புக்காக இட்லி விக்கிறா. இனியா சொன்ன விஷயம் அன்னைக்கு மாமா சொன்னது, மாவு காணாம போச்சுன்னு அன்னைக்கு அம்மா சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை இட்லி விக்கிற பொண்ணு இனியாவா? படிச்ச பொண்ணு, என்ன கஷ்டம்னு தெரியல, பாவம் பார்க்ல இட்லி வைக்குது. என்னால ஒரு பொண்ணுக்கு பழப்பு பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது, விட்டுருங்க விக்ரம் ப்ளீஸ். நீங்க கிளம்புங்க, இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ்லாம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் விக்ரம். என்ன சார், இட்லி தட்டுல இருந்து மோதிரம் எடுத்திருக்கீங்க போல? ரங்கா கை கழுவ தண்ணி கொடு. ஆ ஓகே சார். சார் தேங்க்ஸ் சார். சார் என்ன சார் நீங்க மோதிரத்தை இன்வெஸ்டிகேட்டுக்கு அனுப்பாம பாக்கெட்ல வைக்கிறீங்க? யாழ்னி, சொல்லுங்க. நேத்து ராத்திரி
இட்லி அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அதை அரைச்சிருமா? ஏன் அத்தை, நேத்துக்கு தானே 5 கிலோ மாவு அரைச்சு வச்சேன், அதுக்குள்ள தீந்துருச்சா? காலையில மட்டும்தான் இட்லி பண்ணோம், எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா கூட இன்னும் 4 கிலோ மாவு மிச்சம் இருக்கணுமே. அது 3 நாளைக்கு வரும், ஃப்ரிட்ஜ்ல தானே இருக்கு. இருங்க நான் பாக்குறேன். இட்லி மாவு, ஐயோ தெரியாம உளறிட்டனே. என்ன பண்றது? சட்னி செஞ்சோம்ல, அது கொஞ்சம் நிறைய செஞ்சுட்ட தெரியாம. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு பாட்டி வழக்கம் போல ஓசியில பொட்டுக்கடலை வேணும் பொடி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அப்படியே கொஞ்சம் மாவையும் சேர்த்து கொடுத்து அனுப்பிட்டேன். பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சமைக்கலன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு மனசு கேட்கல, பாவம்னு கொடுத்துட்டேன். என்ன அத்தை சொல்றீங்க, 2 கிலோ பொட்டுக்கடலைய ஓசியில கொடுத்துட்டீங்களா? 4 கிலோ மாவுல இட்லி செஞ்சீங்களா? அத்தை எனக்கு காது குத்தி அதுல நான் கம்மல் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க அத்தை, என்னாச்சு, யார் எடுத்தாங்க? அது என்னமா பிரச்சனை? மாமா, நான் தான் நேத்து 5 கிலோ மாவு அரைச்சு வச்சேன், காலையில மட்டும்தான் அத்தை இட்லி செஞ்சாங்க. நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம், எல்லாருமா சேர்ந்து ஒரு 30 இட்லி சாப்பிட்டிருந்தா கூட 1 கிலோ மாவு தான் மாமா போயிருக்கோம். மீதி மாவு எங்கன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியல. அப்புறம் நான் வாங்கி வச்சிருந்த பொட்டுக்கடலை, நிலக்கடலை, மளிகை சாமா எதுவுமே காணும் மாமா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இந்த மாவு மளிகை சாமா எல்லாம் எங்க போச்சு, யார் எடுத்தாங்க? காணுமா, தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனா அதெல்லாம் காணுமா? ஆமா மாமா, அத்தை கிட்ட கேட்டா ஏதோ கதை சொல்றாங்க. இந்த வீட்ல நமக்கு தெரியாம ஏதோ நடக்குது போல இருக்கு. ஏய், எல்லாம் எங்கடி போச்சு? என்ன திருதிருன்னு முழிக்கிற? என்ன மளிகை சாமான் எடுத்து கடை போட்டு விக்கிறியா? சரியா கேட்டேன்ன அண்ணே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குண்ணே. எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாதாங்கிற மாதிரில இருக்கு. இங்க பாருண்ணே, இனியா காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறதுக்கும் இந்த வீட்ல மளிகை சாமா காணாம போறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குண்ணே. அத பத்தி எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வரும்போது வெறும் கையில விசிட்டு வரா? யாருக்கும் அவ விபூதியோ பிரசாதமோ கொடுத்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க இதை விட்டுறாதீங்க. இவங்க சொல்ற மாதிரி பொடியும் பொட்டுக்கட்டலையும் வச்சு அவ என்ன புண்ணாக்கு வியாபாரமா பண்றான்? ஏய், உனக்கு தெரியாம உன் மருமக பழைய ஆணிய கூட அடிக்க மாட்டாளே, என்ன நடக்கு சொல்லு. ஐயோ, என்னங்க நீங்க சும்மா கேள்வி கேக்குறீங்க? பாரு அக்ஷயா இவர, ஐயோ
இங்க பாருங்க, கத்திரிக்காய் கூட்டுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சு ஊத்த சொல்லுவீங்கல்ல, அது மட்டும் இல்ல அரை லிட்டர் எண்ணெய் ஊத்தி ஒரு டப்பா இட்லி பொடிய போட்டு பத்து பத்து இட்லி உள்ள தள்ளுவீங்களா எல்லாரும். இப்ப மாவு எங்க பொடிங்கன்னு நடுவீட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னடி நாக்கு நீளுது, பேச விட்டா பேசிட்ட போற மாமா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.